Hello friends, welcome to VSR Creatives. இன்றைக்கி வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சு எம்போஸ்ட் எப்படி பண்ணலாம், எம்போஸ்டாக எப்படி நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து பைப்பிங் த்ரெட் போட்டு நம்ம வந்து எம்போஸ்டாக கட்டுறதுக்கு இந்த த்ரெட் ஒர்க்கு நம்ம பண்ணுவோம், இந்த பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், எப்பயும் போல் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் அது கம் போட்டு ஒட்டலை, கம் போட்டு ஒட்டாமல் இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது ஸ்வீன் த்ரெட்டில் வந்து இதே கலர் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். நான் வந்து சில்க் த்ரெட்லேயும் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நான் இதை கம் போட்டு ஒட்டலை, கம் போட்டு ஒட்டாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம். கம் போட்டு ஒட்டலாம், ஆனால் நமக்கு கம் போட்டு ஒட்டாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். அதுக்கு நான் ஜிக்ஜாக்கு தான் போட போகிறேன். எங்கே எடுக்கிறேன்னு பாருங்கள், த்ரெட்டை இங்கேருந்து கீழேருந்து குத்துறேன், பின் பண்ணுறேன். பின் பண்ணி நம்ம ஜிக்ஜாக் போடுவோம் பார்த்திங்களா, அதே தான். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, த்ரெட்டை வந்து இந்த த்ரெட்டு வந்து இந்த இதுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம பண்ண போகிறப்ப, ஜிக்ஜாக்கு தான் போடுறோம். ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கம் கூட தடவிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இது வந்து நெக் டிசைனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்கில் வந்து பார்ட்ரு கொடுக்கறதுக்கு நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து அதில் த்ரெட் ஒர்க் பண்ணல ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். அதனால தான் இது எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, லோடு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஜிக்ஜாக் தான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிராஸை பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஜிக்ஜாக் அதே இது நீங்கள் ஸ்விங் த்ரெட்லேயும் கொடுக்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ரெண்டு த்ரெட்லேயுமே கொடுக்கலாம். நம்ம ரெண்டு நாட்டு போட்டு முடிச்சுருவோம். இப்போ நம்ம எங்கே நான் பின் பண்ணுறேன்னு பாருங்கள், த்ரெட்டுக்கு பக்கத்தில் ஒரு செயின் எடுக்கிறேன், அதாவது த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். லாங் செயின், அதாவது கொஞ்சம் லாங் செயின் போட்டு கீழே ஒரு லாக் போடுறோம். லாக்னால் உங்களுக்கு தெரியும் குட்டி செயின். அதை மேலே கொண்டுட்டு போய் மேலே ஒரு லாங் செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி கீழே பின் பண்ணி கீழே ஒரு செயின் போட்டு கீழே ஒரு குட்டி லாக்கு.
லாக்னாலே குட்டி செயின் தெரியும். மேலே வந்து இப்போ கொண்டு போகிறோம், மேலே ஒரு செயின் போடுறோம், லாங் செயின் போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக்கு, அப்படியே அந்த த்ரெட்டை கீழே இழுக்கிறோம், இழுக்கிறோம், லாங் செயின் போடுறோம், திருப்பி ஒரு லாக்கு, குட்டி லாக்கு. அப்புறம் அதே மாதிரி மேலே ஒரு செயின், ஒரு லாக், அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த த்ரெட்டை இழுத்து கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வரோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு லாக். இந்த மாதிரியே தான் நம்ம போட போகிறோம். த்ரெட்டில் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் க்ராஸாக பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் க்ராஸாக வந்து த்ரெட்டை வந்து பின் பண்ணி ஒரு லாக் போட்டு, லாங் செயின் போட்டு ஒரு லாக் போட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு வந்து அதே மாதிரி கீழே ஒரு லாக்கு, செயின் போட்டு ஒரு லாக்கு. இதில் லாங் செயின் மேலே லாங் செயின் போடுறோம், ஒரு லாக் போடுறோம், கீழே லாங் செயின் போடுறோம், ஒரு லாக் போடுறோம். இந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். த்ரெட்டு மேலே பண்ணையில் மட்டும் க்ராஸாக பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி க்ராஸாக பண்ணணும். க்ராஸாக பண்ணையில் நமக்கு அந்த த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது, நம்ம பைப்பிங் த்ரெட்டு ஒட்டியிருக்கிறது தெரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த இது வந்து எம்போசடாக இருக்கிறதுனால நமக்கு ப்ளவுஸில் போடையில் ரொம்ப அழகாக இருக்கும், எம்போசடாக போடையில். அதனால் இந்த ஸ்டிச்சு ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. இது அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு கிளாஸு. பேசிக்கில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வந்து இது வந்து அட்வான்ஸ் லெவலு. இனிமேல் போக போக கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமானதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இனிமேல் மிரர் ஒர்க்கு, இந்த மாதிரி காயின் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நிறைய எம்போஸ்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டில் இது ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிடலாம். எம்போஸ்டு த்ரெட்டை ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், த்ரெட்டை ஒட்டி நம்ம போடையில் ப்ளவுஸோட அழகே கூடுதலாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் பார்க்க போகிறதுலாம் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக எம்போஸ்டாக தான் நிறையா பார்ப்போம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கையில் ஆனால் வந்து இந்த இது போடையில் இந்த ஸ்டிச்சு போடையில் நமக்கு இது மட்டும் தெரியக்கூடாது, த்ரெட்டு வந்து வெளியே தெரியக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே மாதிரி லாங் செயினும் ஒரு லாக்கு, லாங் செயினும் ஒரு லாக்கு, அந்த மாதிரி தான் நம்ம பின் பண்ணிட்டு வருவோம். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஒன்லி 350 தான், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் வந்து 6 மந்த்ஸ் டூரேஷன். நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 350 கொடுத்து கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னே, நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணோன்னே என்னதில் 2 ப்ளவுஸ் போட வைப்பேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் தான் சொல்லப்போனால் 350 கொடுத்து நீங்கள் கிளாஸும் படிச்சுக்கலாம், உங்களுக்கு 2 ப்ளவுஸும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ் தான். யூடியூப் பார்த்து போடுறவங்க என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸு பேசிக் ப்ளேலிஸ்டில் வந்து ஆரி பேசிக் லெவல்னு இருக்கும், ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு எனக்கு சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிசைனில் எப்பவுமே வந்து போட்டு பழகுங்க, அப்போ தான் நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்தா நம்ம எப்படி போடலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ப்ராக்டிஸ் வரும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறேன். பிக்சர் எப்படி செலக்ட் பண்ண தெரியாதவங்க பின்ட்ரஸ்ட் ஆப்பில் வந்து டிசைன் வந்து செலக்ட் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள் பின்ட்ரஸ்ட் ஆப்பில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு.
அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டதோடு நிப்பாட்டாமல் ஒரு டிசைனில் அப்ளை பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளவுஸில் போடலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வரிசையாக வாங்க. நான் கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து பேசிக் லெவல் வந்து 30 ஸ்டிச்சஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், வரிசையாக போட்டுட்டு வாங்க. பேசிக் லெவல் போட்டாலே நீங்கள் வந்து ப்ரைடல் ப்ளவுஸே போட்டலாம், அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு 30 ஸ்டிச்சஸ் பார்த்துட்டோம். அதனால் அட்வான்ஸ் லெவல் போட்டால் இன்னும் கிராண்டாக பண்ணலாம், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் நீங்கள் பேசிக் லெவல் கற்றுக்கிட்டாலே ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணையில் நமக்கு ப்ளவுஸில் வந்து ரொம்ப எம்போஸ்டாக இருக்கிறனால ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே ஒரு லாங் செயின் போடுறோம், ஒரு லாக் போடுறோம், கீழே ஒரு லாக் போடுறோம், அதுக்கப்புறம் மேலே ஒரு செயினை வந்து க்ராஸாக கொண்டு போகிறோம். க்ராஸாக கொண்டுட்டு போய் மேலே ஒரு லாக்கு, இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இதில் வந்து க்ராஸாக கொண்டு போகணும், ஃப்ளாட் லோடிங் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு போவோம், இதில் வந்து க்ராஸாக கொண்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். பாருங்கள் த்ரெட்டு நமக்கு வெளியே தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள், த்ரெட்டு வந்து தெரியவே கூடாது, அந்தளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணல கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக க்ளூ தடவிக்கோங்க. இப்போ சுற்றி நான் வந்து செயின் ஸ்டிச்சு கொடுக்குறேன், செயின் ஸ்டிச்சு கொடுத்துருங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி பீட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு யூ நெக் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பீட்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஏதாவது டவுட் இருந்தால் இது பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.